Hi friends, so now we will simple Tamil forward shining and backward shining algorithm. So, forward shining and backward shining top to bottom travel on forward shining from bottom to top backward shining. General, we will do example. So namak or rule base or rule base kuduthirranga nu vechukonga or knowledge base la indha mari or naal statement kuduthirranga adukku adukapra or fact kuduthirranga indha fact ah vechikittu na ornu or goal ah vandha na kandupidikkanum okayla so or goal ah na kandupidikkanum appadina forward chaining la eppadi work aagum paakalam ipo indha mari or naal rule base kuduthirranga if x crocs x eats flies then x is a frog. If x chirps and x sings, x is canary. If x is a frog, then x is green. If x is canary, then x is yellow. In the madri kuduthirranga nu vechukonga or fact kuduthirranga. Fruits vandu croc pannum, fruits vandu flies saapru, eat fruits, eat flies. So idu eppadi detect pannum, derive pannum forward shining appadina indha fact vandu இந்த ரூல் பேசஸ் ஓட அதாவது இது இந்த இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறதுக்கு பேர் ஆன்டிசிடென்ட் பார்ட் இந்த ரைட்ல இருக்கிற இது வந்து கான்சிக்வென்ட் பார்ட் அதாவது இஃப் ஏ தென் பி ஏ அப்படின்றதுக்கா ஆன்டிசிடென்ட் பி அப்படின்றது கான்சிக்வென்ட் ஸோ இந்த ஃபேக்டை வந்து ஆன்டிசிடென்ட் பார்ட்டில் மேட்ச் பண்ணி பார்க்கும் அதுக்கு மேட்ச் ஆகிற கரஸ்பாண்டிங் கான்சிக்வென்ட் பார்ட்டை எடுத்துக்கும் ஸோ க்ராக்கு ஃப்ரிட்ஸு க்ராக்ஸு ஃப்ரிட்ஸு இட்ஸு ஃப்ளைஸ்னா ஃப்ரிட்ஸு க்ராக்ஸு ஃப்ரிட்ஸு இட்ஸு ஃப்ளைஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஓகேவாக இருக்குது அப்போ என்ன பண்ணோம் இதுக்கு ரெலவெண்ட்டான கான்சிக்வென்ட் பார்ட் எடுத்துக்கும் என்னது ஃப்ரிட்ஸ் இஸ் அ ஃப்ராக்னு எடுத்துக்கும் சரி அப்படியே அதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கான்சிக்வென்ட் பார்ட்டு ஏதாவது ஒரு ஆன்டிசிடென்ட் பார்ட் ரிமைனிங் ஆன்டிசிடென்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறது இங்கே மேட்ச் ஆகுது ஸோ அப்போ ஃப்ரிட்ஸ் இஸ் அ ஃப்ராக் அப்போ அது என்னவாக இருக்கணும் ஃப்ரிட்ஸ் இஸ் க்ரீனாக இருக்கணும் ஸோ ஃபேக்டை கொடுத்துட்டு அதுக்கு கோல் என்னவாக வரும்னா ஃப்ரிட்ஸ் இஸ் க்ரீன் அப்படின்றது தான் கோல் அதாவது இந்த பார்ட்டோட லெஃப்ட் ஹேண்ட் பார்ட்டோட கரஸ்பாண்டிங் ரைட் ஹேண்டு அதே மாதிரி அந்த ரைட்டுக்கு லெஃப்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ரைட் ஹேண்ட் சைடு அதாவது ஆன்டிசீடென்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் கான்சிக்வென்ட்டு அதே மாதிரி இந்த கான்சிக்வென்ட் மாதிரி ஏதாவது ஆன்டிசீடென்ட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் கான்சிக்வென்ட்டை நாம் எடுத்து எழுதணும் இதுதான் கோல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் தான் யூஸ் ஆகிட்டுருக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டு யூஸே ஆகலை ஓகேவா ஸோ நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திரும்பி இன்கேஸ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இஃப் எக்ஸ் க்ராக்ஸ் அண்ட் எக்ஸ் ஈட்ஸ் ஃப்ளைஸ் தென் எக்ஸ் இஸ் எ டாக்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்கேஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக அது இருந்ததுன்னா இன்கேஸ் அதை செக் பண்ணும்போது அந்த எக்ஸ் இஸ் எ டாக் அப்படின்றது இந்த இடத்துல எங்கேயுமே இருக்காது அப்போ அதை என்ன பண்ணும் வி கேன் அதை எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்தது எது மேட்ச் ஆகுதோ அதை பார்க்கணும் ஓகேங்களா சரியா ஸோ ஃபார்வர்ட் சைனிங்கிறது இவ்வளோ தான் கிவன் ஃபேக்ட்லேருந்து நம்ம ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து ஃபார்வர்ட் சைனிங் அதே பேக்வர்ட் சைனிங்னா என்ன அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் த லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் ஃப்ரம் தி கான்சிக்வென்ட் டு ஆன்டிசிடென்ட் டு சி இஃப் த டேட்டா சப்போர்ட்ஸ் எனி ஆஃப் தீஸ் கான்சிக்வென்ஸ் ஸோ நத்திங் பட் அப்படின்னா என்னென்னா இதே தான் ஃப்ரிட்ஸு கிராக்ஸு ஃப்ரிட்ஸ் இஸ் ஃப்ளைஸ் இதே குவரி கொடுத்துட்டு ஆனால் கோல் வந்து ஃப்ரிட்ஸ் இஸ் க்ரீனா அப்படின்றது தெரியாது ஃப்ரிட்ஸ் இஸ் க்ரீனான்னெல்லாம் தரப்போகிறது கிடையாது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நாலு கான்சிக்வென்ட்டில் ஏதாவது ஒரு கான்சிக்வென்ட்டை எடுத்துக்கிட்டு அதை செக் பண்ணி பார்க்குறது செக் பண்ணி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கலாம் பேக்வர்ட் ஷைனிங் எப்படி ஒர்க் ஆகும்னா அதாவது ஃபார்வர்ட் ஷைனிங் வந்து ஆன்டிசீடென்ட்லேருந்து கான்சிக்வென்ட் ஆன்டிசீடென்ட்லேருந்து கான்சிக்வென்ட்டுக்கு போகும் ஆனால் பேக்வர்ட் ஷைனிங் கான்சிக்வென்ட்லேருந்து அதோட கரஸ்பாண்டிங் ஆன்டிசீடென்ட்டுக்கு போகும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே இங்கே நல்லா பாருங்கள் இஃப் எக்ஸ் இஸ் எ க்ரீன் ஸோ ஜென்ரலாக எப்படி எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோ இஃப் எக்ஸ் இஸ் எ க்ரீன் இப்போ ஃப்ரிட்ஸ் இஸ் க்ரீன் ஃப்ரிட்ஸ் இஸ் எ ஃப்ராக் சரி ஃப்ரிட்ஸ் இஸ் எ ஃப்ராக் ஃப்ரிட்ஸ் க்ராக்ஸ் அண்ட் ஈட்ஸ் ஃப்ளைஸ் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணும் பேக்வர்ட் ஷைனிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்படி ஒர்க் ஆகும் எப்படி ஃப்ரிட்ஸ் இஸ் எ க்ரீனு அப்போ ஃப்ரிட்ஸு ஃப்ராகு அதேமாதிரி இப்படி பாரு ஃப்ரிட்ஸ் இஸ் எ ஃப்ராகு அப்போ ஃப்ரிட்ஸு க்ராக்ஸ் அண்ட் எக்ஸு ஈட்ஸு ஃப்ளைஸ் ஸோ அப்போ இந்த ஆன்டிசீடென்ட் பார்ட்டும் ஃபேக்டும் மேட்ச் ஆகிடுச்சு அப்போ மேட்ச் ஆகிடுச்சுன்னா கரெக்ட் ஸோ அப்படின்னா திரும்ப ஒன்ஸ் அகைன் அதோட ஆன்டிசீடென்ட் கரஸ்பாண்டிங் கான்சிக்வென்ட் எக்ஸ் இஸ் ஃப்ராக் எக்ஸ் இஸ் ஃப்ராக் தான் எக்ஸ் இஸ் க்ரீன் ஃப்ரிட்ஸ் இஸ் க்ரீன்ன்றது தான் ஆன்சராக வரும் அதாவது ஃபார்வர்ட் ஷைனிங்க்கும் பேக்வர்ட் ஷைனிங்க்கும் ஒரே ஆன்சர் தான் ஆனால் மூவ்மெண்ட் மட்டும் மாறுது வந்து ஆன்டிசீடென்ட்லேருந்து கான்சிக்வென்ட் போகுது கான்சிக்வென்ட்லேருந்து ஆன்டிசீடென்ட் போகும் இன்னொன்று என்னென்னா இந்த கோல்லேருந்து தான் ஆரம்பிக்கும் ஸோ எக்ஸ் இஸ் க்ரீன்லேருந்து தான் அது ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்றது கிடையாது ஸோ பேக்வர்ட் ஷைனிங் வந்து
இப்படி கூட ஸ்டார்ட் பண்ணும். எக்ஸ் இஸ் எல்லோன்னு ஸ்டார்ட் பண்ணும், எக்ஸ் இஸ் அ கேனரி, எக்ஸ் இஸ் அ கேனரி, எக்ஸ் அ சிப்ஸ் அண்ட் ஷிங்ஸ். ஸோ இந்த இந்த இது ஃபைண்ட் அவுட் பண்ணுற எந்த ஆன்சரையும் ஃபேக்ட்டை கூட செக் பண்ணி பார்க்கும். அதாவது எக்ஸ் இஸ் எல்லோவா, எக்ஸ் இஸ் அ கேனரி. ஸோ கேனரி அங்கே இல்லை. சரி, இப்போ கேனரின்றது என்னது? கேனரின்றது சிப்ஸ் அண்ட் சிங்ஸ். சிப்ஸ் அண்ட் சிங்ஸ் இங்கே இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ என்னோடய ரூல் பேஸே முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நான் எடுத்துக்கிட்ட அசைன்மெண்ட் தப்பு. திரும்ப அது இன்னொரு ஃபேக்ட்டுக்கு போகுது, இன்னொரு ஃபேக்டில் இருக்கிற கான்ஸ்டியன் பார்ட்டை எடுத்துக்கிட்டு திரும்ப கம்பேர் பண்ணுது. அப்போ கம்பேர் பண்ணும்போது மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ரூல் பேஸஸ்னால், நிறைய ரூல் பேஸ் ரூல்ஸ் இருக்கும்போது அதில் ஏதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்பேர் பண்ணி ஃபேக்டோட செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. எப்போ ஃபேக்டில் வந்து மேட்ச் ஆகுதோ அதோட கரஸ்பாண்டிங் ரைட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பார்த்து திரும்ப எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்படி இல்லைன்னா அந்த ரூல் பேஸ் முடிகிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கும். அந்த ரூல் பேஸ் எப்போ முடியுதோ அப்போ அது மேட்ச் ஆகிடும். முடிகிற வரைக்கும் தேடும், முடிஞ்சு அப்போ தேட முடியலன்னா ஃபெயிலியரு. இன்கேஸ் கிடச்சதுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி கிராக்ஸ் அண்ட் நீட்ஸ் லைசன் கிடச்சி அதோட கரஸ்பாண்டிங் கான்சிக்வென்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கு ஆன்சர் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். அதாவது ஃபார்வர்ட் ஷைனிங்க்கு பேக்வர்ட் ஷைனிங்க்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பேக்வர்ட் ஷைனிங் ட்வைஸ் த சர்ச்சிங் வந்து ட்வைஸாக இருக்கும். ஃபார்வர்ட் ஷைனிங்கோட பேக்வர்ட் ஷைனிங்கோட சர்ச் வந்து ரொம்ப ட்வைஸாக இருக்கும், டபுளாக இருக்கும், ஓகேங்களா? பட் ஜென்ரலாக சர்ச் இன்ஜின்ல எல்லாமே பேக்வர்ட் ஷைனிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் பேக்வர்ட் ஷைனிங் அல்காரிதம். தேங்க்யூ.